வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் குழந்தைகள் நல மருத்துவர் ஸோ இந்த வீடியோவில் குழந்தைகளை கோடை காலங்களில் எப்படி பாதுகாக்கிறது சம்மர் மந்த்ஸில் வந்து எப்படிங்க குழந்தைங்களை வந்து சேஃபாக வச்சுக்கிறது அதை பற்றி நான் பேச போகிறேன் ஸோ முதல்ல வந்து சம்மர்னாலே வந்து நீங்கள் எப்படியும் வந்து டிராவல் பண்ணுவீங்க வெயிலில் வந்து குழந்தைகள் எக்ஸ்போஸ் ஆவாங்க ஸோ ஃபஸ்ட்டு திங் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வந்து வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு முன்னாடி வெயில் எக்ஸ்போஸ் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அதே மாதிரி ஒரு நான்கு இல்லாத ஐந்து மணிக்கு அப்புறமும் வெயில் எக்ஸ்போஸ் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஞ்சம் நேரம் என்னச்சா அட்லீஸ்ட் வெயில் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்போ தான் உடம்புல வந்து விட்டமின் டிலாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம பாடி ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ கண்டிப்பாக வெயில் வந்து எக்ஸ்போஷர் இருக்கணும் பட் இந்த காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஒரு நான்கு இல்லை ஐந்து மணி வரைக்கும் முடிஞ்சளவு வந்து வெயிலில் போக வேண்டாம் அப்படி வெயிலில் கண்டிப்பாக போகணும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லாட்டி குழந்தைகள் விளையாடுறாங்க அந்த மாதிரி இருந்தால் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம பண்ணுறது வந்து நல்ல பாத் அட்லீஸ்ட் வந்து டூ டைம்ஸே வந்து பாத் கொடுங்க மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு லியா லேட் ஈவினிங் ஒரு வாட்டி பாத்து கொடுங்க ஸோ அப்போ வந்து அந்த ஸ்வெட் அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ நல்ல குட் குவாலிட்டி சோப் வச்சு பாத் கொடுங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் பேபி சோப் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூன்று அல்லது நான்கு வயதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நார்மல் அடல்ட் சோப்பே யூஸ் பண்ணலாம் பட் நல்ல குவாலிட்டி சோப் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பவுடர் இதில் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து டால்கம் பவுடர் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஸ்வெட்டிங்க்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் வேர்க்கூறு வராமல் இருக்கும்னு நினச்சி போடுவாங்க இது ஆக்சுவலாக முற்றிலும் தவறு ஸோ டேல்கம் பவுடர் கண்டிப்பாக வந்து ஸ்வெட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது இன்ஃபேக்ட் இந்த ஸ்வெட்டிங் ப்ராப்ளமாக அதிகம் தான் படுத்தும் ஸோ அது என்ன என்னாகுன்னா நம்மளுடைய ஸ்வெட் போர்ஸ் இருக்கும் நம்முடைய ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும் அதுவே தான் ஸ்வெட் வெளியில் வரும் இந்த டால்கம் பவுடர் போயிட்டு இந்த ஸ்வெட் போர்ஸை போய் அடைச்சிரும் அப்போது வந்து ஸ்வெட்டே ஆகாது குழந்தைங்களுக்கு ஸோ ஸ்வெட் ஆகாதனால என்னாகும் பாடிலே வந்து ஹீட் வந்து ரீட்டெய்ன் ஆக ஆரம்பிச்சிடும் பாடிக்குள்ளேயே ஹீட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஸ்வெட் ஆகினா தான் இந்த வேப்ரேஷனில் வந்து பாடி டெம்ப்ரேச்சர் குறையும் கூலாகும் ஸோ ஸ்வெட்டே ஆகலைன்னா கூலே ஆகாது பாடி வந்து ஸோ பாடி டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து வேறு சில பிரச்சனைகளில் போய் முடியும் ஸோ அதனால் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க ஸோ அது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது வேர்க்கூறு எதுவும் இருந்துச்சுன்னா சிம்பிளாக வந்து ஆலோவீரா அந்த மாதிரி நீங்கள் லோஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கனாலே சரியாக போயிடும் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ரெகுலர் பாத் இருந்தாலே போதும் ஸோ நிறைய வேர்க்கூர் வந்து வராமல் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அடுத்தது சப்போஸ் நீங்கள் வந்து இருந்து ட்ராவல் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து இருக்கணும்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இல்லை நிறைய மிஸ் இருக்குது சன்ஸ்க்ரீனில் என்ன வந்து சன்ஸ்க்ரீனில் என்னது எங்கெங்கே போடணும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போடணும்னா அது ஒன்று ஒன்று நான் சொல்கிறேன் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் என்பது வந்து இப்போ நம்ம ஒரு டெம்பரேச்சர் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கவங்களுக்கு நல்ல குட் குவாலிட்டி சன்ஸ்க்ரீன் வேணும் ஸோ இதில் வந்து சன் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் எஸ்பிஎஃப்னு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சன்ஸ்க்ரீன்லேயும் ஒரு நம்பர் இருக்கும் ஸோ தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டீன்லாம் இருக்கும் ஸோ நம்ம ஊர் டெய்லுக்கு வந்து அட்லீஸ்ட் எஸ்பிஎஃப் தேர்ட்டி இல்லாட்டி ஃபார்ட்டினாச்சும் வேணும் ஸோ அதுக்கு கம்மியாக போடுறது யூஸே கிடையாது ஸோ நீங்கள் வாங்கும் போது கரெக்டான சன்ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணுங்கள் இந்த எஸ்பிஎஃப் தேர்ட்டி இல்லை ஃபார்ட்டி மினிமம் இருக்கிற சன்ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் யூவிஏ லைட்டுன்னு போடுவாங்க பி யூவிஏன்னு போட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க அதாவது ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இல்லை ஃபோர் ப்ளஸ்ன்னு ஸோ அகெயின் வந்து நம்ம ஊர் சன்லைட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் த்ரீ ப்ளஸ் இல்லாட்டி ஃபோர் ப்ளஸ் அந்த பியூவா ப்ரொடெக்ஷன் இருந்தால் தான் நம்ம சன்லைட்லேருந்து நம்மளுடைய குழந்தைங்களை வந்து சேஃபாக பாதுகாக்கலாம் ஸோ நீங்கள் வாங்கும் போது இந்த பியூவா ஃபேக் அந்த ப்ளஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து மூணு ப்ளஸ் இருக்கா இல்லாட்டி நாலு ப்ளஸ் இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே வாங்குங்க ஸோ எங்கெங்க சன்ஸ்கிரீன் போடணும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர் எங்கெங்கே டேரெக்டாக இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து சன்ஸ்க்ரீன் போடணும் ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸில் எஸ்பெஷலி நெத்தியில் கழுத்தில் முன்பக்கம் கழுத்து பின்பக்கம் இந்த இந்த பக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸோ நான் நிறைய பேர் இந்த இடத்த மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஏன்னா வந்து சன்லைட் அங்கே பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த க கழுத்து பின்பக்கம்லாம் வந்து கண்டிப்பாக போடணும் ஸோ அதே மாதிரி வந்து கை காலெலாம் அப்படிங்கிற ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா கால்களுக்கெலாம் நல்லா போடணும் எங்கெங்க ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுதோ கண்டிப்பாக போடணும் பாதத்து மேலெல்லாம் போடணும் கைகளுக்கு போடணும் இன்னொரு காமன் மித் என்னென்னா நம்ம வந்து ட்ரெஸ் போட்டிருக்க இடத்துல வந்து சன்ஸ்க்ரீன் வந்து போட வேண்டாம் அங்கே வந்து ட்ரெஸ் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னு நினச்சிக்குவோம் அது அப்படி கிடையாது அன்லஸ் வந்து அந்த ட்ரெஸ் வந்து மேனுஃபேக்சரே சர்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அதாவது இந்த யூவி லைட்லேருந்து இருந்து இந்த ட்ரெஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு வந்து அது சேஃப் வந்து இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரெஸ் போட்டாலுமே ட்ரெஸ்ஸுக்கு கீழே நீங்கள் சன்ஸ்க்ரீன் உங்கள் ஸ்கின்ல வந்து டேரக்ட் காண்டாக்டில் வந்து இருக்கும் போது கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போடணும் அதுக்கு மேலே தான் ட்ரெஸ் போட்டுக்கணும் ஸோ அதனால் நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்க ஏரியாவில் வந்து சன்ஸ்க்ரீனே அவசியம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க ஸோ அது வந்து ஒரு தப்பான கான்செப்ட் அடுத்தது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சன்ஸ்க்ரீன் போடணும் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் தான் சன்ஸ்கிரீன் கேட்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் வந்து அந்த சன்ஸ்க்ரீனை ரீப்ளே பண்ணணும் நீங்கள் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை குழந்தைங்க விளையாடுறாங்க வேர்வை இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போ வேர்வையை தொடச்சி விட்றீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சன்ஸ்க்ரீனும் சேர்ந்து தொடச்சிடுவீங்க ஸோ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டூ டு த்ரீ ஹவர்ஸ் மற்றும் வந்து இப்போ குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் போகிறாங்க இல்லை ரொம்ப வந்து வேர்த்து டவல் வச்சு தொடச்சி விட்டுறோம் அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக திருப்பியும் சன்ஸ்க்ரீன் போடணும் அடுத்தது குழந்தைகளோட ட்ரெஸ்ஸிங் அதுவும் வந்து ரொம்ப இம்பார்டண்ட்டு எப்போவுமே வந்து ரொம்ப வந்து லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் காட்டன் ட்ரெஸ் போடுங்க வெயில் காலங்களில் ஸோ அப்போ தான் வந்து உள்ளே ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைக்கு வந்து ரொம்ப வேர்க்காது நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ அதை தவிர்த்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டுவிடும் போது நல்ல லைட் கலர்ஸ் ட்ரெஸ் போடுங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான லைட் வந்து லைட் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் நீங்கள் டார்க் கலர்ஸ் போட்டிங்கன்னா அது சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும் அந்த டார்க் கலர்ஸ் அப்போ வந்து உடம்புல சூடு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ லைட் கலர் ட்ரெஸ் போடுங்க அடுத்தது நீங்கள் குழந்தைங்களுக்கு தொப்பிலாம் நல்லா போட்டுவிடுங்க நல்லா வந்து தொப்பியில் வந்து இப்போ இது பண்ணும்போது வெறும் இந்த மாதிரி ஹேட் போடாதீங்க சுற்றி வர வந்து அந்த ரவுண்டாக ரிம் மாதிரி இருக்கும் டூரிஸ்ட்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஹேட் போடுங்க அப்போ தான் வந்து சன்லைட் வந்து டேரெக்டாக உடம்புல படாது முக்கியமாக எல்லா ஹேட்லையுமே பின்னாடி இந்த நெக் ஃப்ளாப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த நெக் ஃப்ளாப் இருக்கிற மாதிரி போடுங்க ஸோ தட் இந்த கழுத்து பின்னாடி வந்து அந்த ஏரியா கவர் ஆகிட்டு இருக்கும் ஸோ மற்றபடி வந்து ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் கலர்ஸ் போடுங்கள் தண்ணி இன்டேக் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து குழந்தைங்க வந்து தண்ணி இன்டேக் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஸோ அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ நீங்கள் நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வெயில் காலங்களில் வந்து குழந்தைங்களுக்கு ஸோ இதெல்லாம் தான் வந்து காமன் டிப்ஸ் நீங்கள் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் போது எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு உங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் குழந்தைங்க இதை தவிர்த்து வேறு ஏதாவது டிப்ஸ்லாம் இருந்துச்சுனாலும் கீழே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மற்ற பேரன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்மா